பல் துளுக்கும் போது கீழே விழுந்த 34 வயதுடைய பெண்மணியோட வாயின் இடுக்குகள்ல டூத் பிரஷ் வசமா சிக்கிருச்சு. இத ஆபரேஷன் செய்து முகத்தின் வழியா டூத் பிரஷ் அகற்றிருக்காங்க மருத்துவர்கள். இந்த வீடியோ சமூக வலைதளத்துல வெளியாகி இருக்கு. மருத்துவர்களுக்கு எல்லாரும் பாராட்டுகளை சொல்லி வராங்க. இந்த சம்பவம் எங்க நடந்துச்சுன்னா காஞ்சிபுரத்துலதான். காஞ்சிபுரம் இணைக்கார தெருவை சேர்ந்தவர் தான் ரேவதி. இவர் தான் நேற்றைய முன்தினம் காலையில வீட்டுல டூத் பிரஷ் வச்சு பல் துளக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல எதிர்பாராத விதமா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாரு. கீழே விழுந்ததுல வாயோட பல் இடுக்குகளோட நடுவுல இந்த டூத் பிரஷ் வந்து வசமா சிக்கிருச்சு. வாயை திறக்கவும் முடியாம மூடவும் முடியாம ரொம்ப அலறி இருக்காங்க. இதை பார்த்துட்டு எல்லாரும் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் இவங்களை சேர்த்திருக்காங்க. அங்க வந்து அரசு தலைமை மருத்துவமனையோட அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நரேன் மற்றும் வெங்கடேசன் அவங்க இருந்திருக்காங்க. ஆலோசனை செஞ்சு இந்த டூத் பிரஷ் நம்ம எப்படி எடுக்கலாம், சரி கண்ணத்தோட வழியா இந்த டூத் பிரஷ் நம்ம அகற்றலாம்னு முடிவெடுத்தாங்க. அதுபடி ரேவதிக்கு வலி ஏற்படாம இருக்க மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து கண்ணம் வழியா துளையிட்டு அந்த டூத் பிரஷ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல் இடுக்குகளோட மத்தியில ரொம்ப ஆழமா சிக்கிக்கிட்டு இருந்த டூத் பிரஷ் பாதிய ஆபரேஷன் செய்து வாயிலிருந்து அகற்றிருக்காங்க. இப்ப ரேவதியோட வாயில சிக்கியிருந்த டூத் பிரஷ மருத்துவர்கள் எடுத்திருக்க வீடியோ சமூக வலைதளத்துல வெளியாகி இருக்கு. அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் நரேன் மற்றும் டாக்டர் வெங்கடேசன் இவர்களுக்கு பாராட்டுகளும் குவிந்து வருது.